ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக பதினஞ்சு நாள் இருக்குதுங்க குரூப் ஒன்றுக்கு சரிங்களா ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம் வரைக்கும் படிக்கலைனா கூட ஏதாச்சும் அட்லீஸ்ட் அது போய் கொஞ்சம் தான் படிச்சுட்டு போய் எழுதுன்னு ஆசைப்படுவீங்களே ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸோ எப்போதுமே நம்மளில் நிறைய பேர் சோம்பேறுகள் இருந்திருப்போம் ஸோ லாஸ்ட் மினிட்லேயாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பேன் லாஸ்ட் மினிட்டில் படிக்கிற இன்ஜினியர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருப்பீங்க நான் அது கேட்டகிட்டு தான் இன்ஜினியர் தான் அதனால் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் அது இப்போ வந்து ஜெயினிசம் புத்திசம் வீடியோ அப்லோட் இருக்குது சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னாக்க மேக்ஸ் நோட்ஸ் எப்படின்னு சொல்லி தனியாக வீடியோலாம் போட்டு நல்லா பார்த்துக்கோங்க பட் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கனாக்கா ஸ்டடி பிளான் ஆக்சுவலாக நான் தனியாக எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க இருந்தாலும் இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப டிப்தாக அழகாக டப் டப்னு வேகமாக என்ன கன்டென்ட்டாக அதை மட்டும் சொல்லிடுறோம் ஓகேங்களா ஸோ ஹெச்எஃப்எல்சேம்க்கு வீடியோ போட்டேங்க சரிங்களா அந்த டாபிக் நீங்கள் பார்த்துக்கோங்க சும்மா பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு டைமிங்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் தேர்ட்டின் மினிட்ஸ் அதுமாதிரி தான் போட்டிருப்பேன் எல்லாமே தயவுசு இந்த கொஷின் பேப்பர் அனலிசிஸ் பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசில் பார்த்தீங்கன்னாக்காக்க நான் சீரியஸாக சொல்கிறேன் நீங்கள் அழகாக அடிக்கலாம் மேக்ஸில் நீங்கள் வந்து மினிமம் ஒரு முப்பத்தஞ்சு மார்க் ஈஸியாக அடிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஏன் நான் சொல்கிறேன்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ மென்சுரேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வந்து ஒரு ஆறுலேருந்து ஒரு எட்டு கொஷன் வந்துடும் ஓகேங்களா ரீசனிங்லேருந்து ஒரு பத்து சம்ம வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் யோசிச்சு பாருங்கள் இதை பாருங்கள் இதை பாருங்களேன் ஆக்சுவலாக மென்சுரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறுலேருந்து ஒம்பது கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஆறு கொஸ்டின் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ரீசனில் பத்துல எட்டு கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது பாருங்களா ஆறு நாளும் கேட்டிருக்காங்க இந்த இது ம் ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமான டாபிக்ஸாங்க நம்ம ஈஸியாக அடிக்கலாம் அந்த பார்க்கலாம் இந்த அஞ்சு ஆறுன்றதுலாம் ஹெச்எஃப்எல் சேமே மூணு நாள் கேட்டிருக்காங்க ஓகேங்களா டைமெண்ட் ஒர்க்லேருந்து கேட்டிருக்காங்க டைமெண்ட் ஒர்க் ஆறு நாள் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு சில டாபிக்ஸாக ரொம்ப முக்கியமானது ஸோ நம்ம அதெல்லாம் அழகாக அடிச்சது கேட்கலாம் ஓகேங்களா ம் ஸோ அதனால் கொஞ்சம் நிதானமாக படிக்க ஆரம்பிங்க சுத்தப்பா பாருங்களா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா காமன் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கோம் ஓகேங்களா காமன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பிளேலிஸ்ட் இருக்குதா அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டுக்கா டீன் பிசி போட்டுருக்கா அதை பார்த்துக்கோங்க அடுத்த ஹிஸ்ட்ரியில் போனிங்கனாக்க ஒரு பதினோரு வீடியோ போட்டிருக்கேன் வரைக்கும் ஓகேங்களா விஜயநகரம் பாம்பினிக்கனு ரொம்ப முக்கியமான டாப்பிங்க பாண்டேஸ் பதி பார்த்துக்கோங்க இது வந்து இந்திய நேஷனல் மூமெண்ட்டில் கண்டிப்பாக ஒரு அஞ்சு கொஷ்ட் ஆறு கொஸ்டினு கேட்க தான் போகிறாங்க சம்டைம்ஸ் அதிகமாக கேட்டுப்பாங்க ஆனால் குரூப் பண்ண ஏன்ஷியன் மீடியாவிலேருந்து கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க ஆனால் கண்டிப்பாக மாடல் இந்த கொஸ்டின் இல்லாமல் இருக்காது ஓகேங்களா அந்த ஃப்ரீடம் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ அடுத்த வேதிக் பீரியடு ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் வேலி சிவிலசேஷன் ரோல் ஆஃப் தமிழ்நாடு என் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக் தயவு செஞ்சு பார்த்துட்டு போயிடுங்க கண்டிப்பாக அடிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு கண்டிப்பாக கொஷின்ஸ் எல்லாம் இதில் கவர் ஆகிடும் ஓகேங்களா அடுத்தது பாருங்களா இந்தியன் பாலிட்டி இந்தியன் பாலில் எனக்கு தெரிஞ்சு நான் ஓரளவுக்கு எல்லா டாபிக் கவர் பண்ணிட்டேன் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டாக இருக்கட்டும் சார்ட்டர்ஸ் ஆக்ட் கம்பெனி ஆக்ட் அதெல்லாம் சும்மா இப்போ கேட்குறது கேட்குற வாய்ப்பு இருக்குது அதுலேருந்து ஸோ மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனுக்கு கிட்டத்தட்ட அம்பு நிமிஷம் போட்டிருக்கேன் அவ்வளோ டீப் அனலைசிஸ் பண்ணி ரொம்ப பக்காக கொடுத்துருவேன் நடுவில் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்லாம் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அடுத்து செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டு பில்க்கு ஷார்ட் கட்ஸ் ஷார்ட் கட் கொடுத்துருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அடுத்த நடுவில் ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேஸ் ஆட் பண்ணிருக்கேன் ஸோ ராஜ் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பேன் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் கோர்ட் பற்றி ரொம்ப தெளிவான ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் பிரியாம்பிள் பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருவேன் க்ளியராக கொடுத்துருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட்ஸ் பற்றி கிளியாக கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய இந்தியன் பாலிட்டியில் பார்ட் ஒன் பார்ட் டூ கொடுத்துட்டேன் ஓகேங்களா அடுத்த பார்ட் நைனு பஞ்சாயத்தை பற்றி போட்டேன் ஃபுல்லாகவே போட்டேன் முன்சிபாலிட்டி பற்றி ஃபுல்லாக போட்டேன் ஓகேங்களா அடுத்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி தனியாக போட்டேன் பார்ட் லெவனு அடுத்த பார்ட் ஃபோர்டீன் பப்ளிக் சர்வீசஸ் பற்றி போட்டாச்சு இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஏன் வந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன்னாக்க ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆளுங்க வந்து எப்படின்னா பதினஞ்சு நாள் எப்படி பத்து நாள் எப்படி அஞ்சு நாள் எப்படி அப்படி தான் பார்ப்பீங்க ஏன் இந்த பதினாலெலாம் போகிறேன்னா அடுத்து இப்போ குரூப் டூ மெயின் செலுத்துறவங்களா அது முடிஞ்சோன்னு திரும்ப அவங்களுக்கு தனியாக ஸ்டடி பிளான் போடுவேன் ஓகேங்களா ட்ரிபினல்ஸ் பற்றி பார்ட் ஃபோட்டினியே போட்டுருக்கேன் எலக்ஷன்ஸ் பற்றி போட்டிருக்கேன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்போம் ஓகேங்களா அடுத்த பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட்டு ஓகேங்களா மாதிரி ஒரே வீடியோவும் போட்டிருக்கேன் ஐ மீன் நீங்கள் தனித்தனியாக பார்த்துக்கலாம் ஸோ ஒன் ஹவர் சிக்ஸ்ட் மினிட்ஸாக மொத்தமாக தேவையே ஓகேங்களா அடுத்த நம்பர் சீரிஸ்க்கு தனியாக போட்டிருக்கேன் நம்பர் சிஸ்டம்க்கு தனியாக போட்டிருக்கேன் ஓகேங்களா நடுவில் ஷார்ட் எல்லாமே ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா ஓகேங்களா அதே தான் அதே ஷார்ட்கட்ஸ் எதிலேயும் ஆட் பண்ணுறப்போ ஏன்னா இந்த ஷார்ட்கட்ஸ் எதுக்கும் தேவைப்படில்லை ஆ அதெல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ பதினஞ்சு நாள் இருக்குது அடுத்தது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி படிக்கலாம் அப்படி யோசிங்க ஓகேங்களா ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பேசிக் டைப்ஸ் எல்லாமே போட்டிருக்கிறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் டேரெக்டாக போயிட்டு இந்த குரூப் ஒன் ஃபுல் டீட்டெயில்ஸ் பண்ணிங்கனாக்க அதில் வந்துட்டு எல்லாமே ஷேர் பண்ணுறப்போ ஒரு பத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தேவையான கன்டென்ட் இருக்கும் ஸோ என்னென்ன புக்ஸ் படிக்கணும் எப்படி கொஷின் பேப்பர் அனலிசிஸ் என்ன இருக்குது எப்படி எப்படி பிரிக்கணும் எது இல்லாமல் தேவையானது ஸோ ராஜ்யசபா எம் எம்பி எப்படி செலக்ட் ஆனாங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே போட்டிருக்கேன் ஸோ குரூப் டே ஸ்டடி பிளானும் இருக்கும் இங்கே ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்கும் நம்ம கரெக்டாக கண்டென்ட் கொடுத்துருக்கோங்க உங்களுக்கு ஸ்டடி பிளான் தேவைனாக்க இந்த ஃபார்ட்டி செவன் டேஸ் ஸ்டடி பிளான் இருக்குதுல அதை ஓப்பன் பண்ணி அதை அந்த பிடிஃபி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ தயவு செஞ்சு பக்காவாக இருக்கும் மெட்டீரியலெலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் ஓனாக படிச்சுக்கணும் அதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் அனுப்பிட்டேன் மெட்டீரியல் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கேன் நீங்கள் தான் படிக்கணும் வேறு வழியே இல்லை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு இல்லை நான் ஒரு சில தடவை நடத்துனாக்க நல்லா நடத்துனா இல்லையா உங்களுக்கு புரியுதா புள்ளியான்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்பேன் ஓகேங்களா ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அதுக்கு வந்து கொடுங்க ஓகேங்களா ஐ மீன் இப்போ பிடிக்குதுன்னா பிடிக்குன்னு சொல்லுவீங்க பிடிக்கலாம் பிடிக்கலன்னு சொல்லுவீங்களா ஸோ பிடிக்கலன்னு சொன்னிங்கன்னா புரியலன்னு சொன்னிங்கன்னாக்க என்ன இது பாருங்க இப்போ ஒரு சில பேர் பிடிச்சிருக்குன்றாங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை ஓகே பிடிச்சிருக்கு நம்ம அடுத்த எடுத்துக்கலாம் பிடிக்கலன்றாங்கனாக்க நம்ம என்ன பண்ணுறது ஏன் பிடிக்கலன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட்டில் கொடுங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஸ்டடீஸ் பார்த்தீங்களா கிவ் கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கேன் ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் வச்சு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு கொடுக்க முடியுமான்னு சொல்லி நான் யோசிப்பேன் ஸோ இப்போ ஜெயினிசம் புத்திசம் அப்லோட் ஆகிடுச்சி ஹிஸ்ட்ரியில் ஸோ அடுத்த இதுமாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸ் நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் அதேமாரி இப்போ பன்னெண்டு வீடியோக்கான கண்டென்ட் நான் ரெடி பண்ண சொன்னேன் ஆக்சுவலாக பதினாறு வீடியோக்கான கண்டென்ட்டே ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸோ பதினாறுல இப்போ ரெண்டு வீடியோ தான் அப்லோட் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ பாக்கி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுவோம் பேக் பெயிண்ட் இருக்கிறதா கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குது வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக அப்லோட் பண்ணி முடிச்சிடும் கவலைப்படாதீங்க நான் கொடுத்த நான் வாக்கு கொடுத்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கரண்ட் அப்பேஸ்க்கு நல்ல மெட்டீரியல் பர்ஃபெக்டான மெட்டீரியல் நம்ம குரூப்பில் அனுப்பியிருக்கேன் பார்த்துக்கோங்க கரண்ட் அப்பேஸ்க்கு நம்ம தெருபட்ட கம் தான் அவங்க தான் அல்டிமேட்டு ஆறு மாதம் கரண்ட் அஃபேஸ் என்ன தயவு செஞ்சு முடிச்சிருங்க தயவு செஞ்சு நூற்றி இருக்கும் ஒன்று ஒன்றும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நினச்சி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைனாக்கே அந்த லேடிஸ் ஸ்டஃப் அது மாதிரி ஒரு சில சேனல்ஸ்லாம் இருக்குது ஸோ அவங்க கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பய டேக்கிற ஆல் பெஸ்ட்